ஜெர்மனி நாட்டில் உங்கள் பேரபிமான கோபுரா ஞானம் வழங்கும் தீபாவளி அதிரடி மலிவு விற்பனை அக்டோபர் 12 தேதி முதல் 31 தேதி வரை நடைபெறுகின்றது. அழகுநரை சேலைகள், பஞ்சாபிகள், லெகங்காக்கள் அனைத்தும் 50% முதல் 70% வரை. கோபுரா ஞானம் டோட்மோண்ட். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஜெர்மனி நாட்டில் பிறப்பு வீதம் வெகுவாக குறைந்திருப்பதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் கடந்த ஆண்டுகளில் பிறப்பு விகிதத்தில் பாதி அளவு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக ஜெர்மனியின் புள்ளிவிவர திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2021 ஆண்டளவில் ஜெர்மனியின் பிறப்பு விகிதமானது 1.58% இருந்ததாகவும், அதாவது ஒரு தாய்க்கு 1.58 பிள்ளைகள் வீதத்தில் பிறந்ததாகவும், இதே வேளையில் கடந்த ஆண்டு ஜெர்மனியில் பிறந்த பிள்ளைகளுடைய சதவீதமானது 1.3% உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அதாவது 2023 ஆண்டு மொத்தமாக பிறந்த சிசுக்களின் எண்ணிக்கையானது 692,989 உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் ஜூன் மாதம் மட்டும் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி காணப்பட்டுள்ளதாகவும், மொத்த எண்ணிக்கையானது 392,000 உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் இவ்வையான பிறப்பு வீதமானது ஜெர்மனியில் தொடர்ந்து நீடிக்குமானால் மக்களுடைய சனத்தொகை அபிவிருத்தியில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணத்தினால் ஜெர்மனியானது தற்பொழுதே தமது வேலை திறனுக்காக வெளிநாடுகளிலிருந்து பயிற்சப்பட்ட தொழிலாளர்களை அழைக்க வேண்டி இருக்கின்றது. இதேவேளையில் எதிர்வரும் காலங்களில் இந்த தொகையானது பாரிய பன்மடங்காக உயர்வடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியின் நகரம் ஒன்றை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். இன்றைய தினம் மோட்டர்கஸ் பார்க்குடைய தென் பிரதேசத்தில் போலீசார் பாரிய அளவுக்கு சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது ஒரு நிறுவனமானது சட்டவிரோத முறையில் நூற்றுக்கணக்கானவர்களை பணிக்கு அமர்த்தியதுடன் மட்டுமல்லாது பல லட்சக்கணக்கான வரி ஏற்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் காரணமாக சொல் என்ற அமைப்பினர் இந்த பாரிய சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிறுவனமானது மொத்தமாக வரி ஏய்ப்பு நடவடிக்கைகள் மூலம் அரசாங்கத்திற்கு 4.4 மில்லியன் யூரோக்களை நஷ்டமாக ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிளாஸ் பாஸ் என்று சொல்லப்படுகின்ற அதி வெக தொலைத்தொடர்பு அமைப்பை கட்டமைப்பை உருவாக்குவதற்காக சட்டவிரோதமான முறையில் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தொழிலாளர்கள் வரவழைத்து ஒரு நிறுவனமானது இவ்வாறு செயற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் 180 போலீசார் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும், 24 இடங்கள் மீது போலீசார் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி டோட்மோண்டில் புத்தாடைகளின் பிறப்பிடம் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். தீபாவளி திருநாளுக்கென வரவழைக்கப்பட்டுள்ள புத்தாடைகள் அனைத்தும் மலிவு விலைகளில் தெரிவு செய்ய குடும்பத்தவர், உறவினர், நண்பர்கள் சகிதம் நாடுங்கள். டோட்மோண்டில் ஒரு ராஜ முத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பெற்று வருகின்றவர்கள் வேலை செய்வதற்கான புதிய சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியில் சமூக பணத்தில் வாழ்கின்றவர்களை தொடர்ந்து வேலை செய்வதை ஊக்குவிப்பதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது கடந்த வாரம் மந்திரி சபையில் புதிய சட்டம் ஒன்றை இயற்றியிருந்தது. அதாவது முதலில் மந்திரி சபையினுடைய பரிசீலனைக்கு இந்த சட்டமானது பார்வைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது எதிர்வரும் காலங்களில் ஏற்கனவே கூறியது போல் சமூக பணத்தில் வாழ்கின்ற ஒரு நபரானவர் சமூக திணைக்களமானது இந்த நபரை வேலை ஒன்றுக்கு போகுமாறு வேண்டியிருந்தால் இந்த நபரானவர் இந்த வேலைக்கு செல்லாது, இந்த வேலையை தனக்கு ஏற்ற வகையை பயன்படுத்தாது விட்டால் இதற்கு 3 மாதங்களுக்கு சமூக பணத்தில் பாரிய வெட்டு விழும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மாதாந்தம் 10% மொத்தமாக 30% இந்த இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சமூக உதவி பணத்தில் வெட்டுக்கள் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் இவர் ஒருவர் சொத்துக்களை வைத்திருந்து சமூக பணத்திற்கு விண்ணப்பம் செய்யும் பொழுது இவர் ஒருவரிட காலம் இந்த சொத்துக்களை தன்னிடம் வைத்திருக்க முடியும். ஆனால் புதிய சட்டத்தின் பிரகாரம் இந்த நபரானவர் அதிக தொகையாக
வங்கி கணக்கில் 40,000 யூரோக்களை வைத்திருக்க முடியும் என்றும், அதே வேளை இந்த 40,000 யூரோக்களை 6 மாதங்கள் மட்டுமே காட்டி சமூக பணத்தில் சமூக திணைக்களத்தினுடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்கள் மொத்தமாக தனிநபர் 15,000 யூரோக்களை வைத்திருக்க முடியும் என்றும், இதே வேளையில் இந்த 15,000 யூரோக்களையும் 6 மாதங்களுக்கு பேண முடியும் என்றும் புதிய சட்டத்தில் இடமளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் சமூக திணைக்களமானது இவரதுகளில் வேலைக்கு செல்லுமாறு வேண்டி இந்த நபர் அந்த வேலை செய்கின்ற இடமானது தனது வீட்டிலிருந்து தூர இடத்தில் உள்ளதாக காட்டி தப்பிக்க முடியாதென்றும், எதிர்வரும் காலங்களில் இந்த நபரானவர் தனது வீட்டை தனது வேலைத்தளத்துக்கு அருகாமையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இனி உலக செய்திகள். இலங்கையின் புதிய பிரதமர் கருணி அமரசூரிய அவர்கள் இலங்கையுடைய அரசியலமைப்பு பற்றிய அறிவை தன்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொது நிகழ்வு ஒன்றில் பேசும்போது குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இலங்கையுடைய புதிய பிரதமர் கருணி அமரசூரிய அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு கடந்த அரசாங்கமானது சம்பள உயர்வு சம்பந்தமாக சட்டம் ஒன்று நிறைவேற்றியதாகவும், இந்த சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அரசாங்கமானது சிறசியலி மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுடைய ஒப்புதலை பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதே வேளையில் இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கருத்து வெளியிடுகையில், இலங்கை அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்தை சட்டத்தை ஏற்றுவதற்கு அதிகாரம் உள்ள அமைப்பு என்ற இதே வேளையில் ஒரு அமைச்சருடைய செயலாளர்களோ மற்றும் பொறுப்பாளர்களோ சட்டத்தை ஏற்ற முடியாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய புதிய தலைவர் ஒரே ஹிஸ்புல்லா அமைப்பானது இன்றைய தினம் நியமனம் செய்திருக்கின்றது. ஹசான் நசுல்லா அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு அவருக்கு உதவியாளராக இருந்த நபரானவர் புதிய செயலாளர் மையமாக ஹிஸ்புல்லா அமைப்பின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதேவரை இந்த புதிய நபரும் இஸ்ரேலுடைய மான்படையினர் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு புதியதொரு செயலாளர் மையம் என்று தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதேவரையில் இஸ்ரேல் நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் கலன் அவர்கள் கருத்து வெளியிடுகையில், இந்த புதிய செயலாளர் நாயத்துடைய தெரிவானது தற்காலிகமானது என்றும், இவர் ஒரு விரைவில் தமது அமைப்பால் கொலை செய்யப்படுவார் என்றும் அவர் பகிரங்கமான முறையில் கருத்து தெரிவித்திருக்கின்றார். மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கோ. சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா இஞ்சி என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் தானே, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார், அவர் வீட்டை டிவியும் பார்க்குறீங்கள, அப்போ இப்போ நான் போகிறேன் தானே இப்போ வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049-1630-0078-00. ஜெர்மனி நாட்டில் உங்கள் பேரபிமான கோபுரா ஞானம் வழங்கும் தீபாவளி அதிரடி மலிவு விற்பனை அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. அழகுநரை சேலைகள், பஞ்சாபிகள், லெகங்காக்கள் அனைத்தும் 50% முதல் 70% வரை. கோபுரா ஞானம் டோட்மண்ட்.